கொரோனாவுடைய பாதிப்பு சீனாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில், அதாவது ஒரு நாளைக்கு மரணத்தினுடைய எண்ணிக்கை மிக பலமாக இருக்கிறது. இதுவரை காலமும் அதாவது இந்த 2 வாரங்களில் இல்லாத ஒரு மரணம் இந்த நாளில் பதிவாகி இருக்கிறது. நேற்றைய நாளை பொறுத்தவரையில் 242 பேர் ஒரே நாளில் பலியாகி இருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாக இப்போது வரைக்கும் சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் 1000க்கும் அதிகமானவர்கள் ஒவ்வொரு நாளும் மிக சீரியஸான முறையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. கொரோனா வைரஸை பொறுத்தவரையில் சீனாவில் ஆரம்பித்து இப்பொழுது கிட்டத்தட்ட 27 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகளுக்கு இந்த வைரஸ் பரவி இருக்கிறது. கிட்டத்தட்ட 70,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீனா இதனை முற்றுமுழுதாக மறைக்கிறது. அதிகமான எண்ணிக்கை இந்த மரணத்தில் இருக்கிறது, ஆனால் சீனா வந்து திட்டமிட்டு மறைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன. பொதுவாகவே வைத்தியசாலைகளில் உயிரிழக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையை வைத்துதான் இந்த 1367 பேர் இதுவரையில் கொரோனா வைரஸால் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இதை தாண்டி வைத்தியசாலையில் இல்லாமல் வீடுகளில் அல்லது அவங்களுடைய இடங்களில் இருந்து உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு. இந்த விடயத்தை பொறுத்தவரையில் ஹுபே மாகாணம் இப்பொழுது முற்றுமுழுதாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஹுபே மாகாணத்திலிருந்து வெளியே யாருமே செல்ல முடியாத அளவில் இப்பொழுது சீல் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஹுபே மாகாணத்துக்குள்ள யாருமே போக முடியாது. இதில் இருக்க முக்கியமான விஷயமே இதுதான். ஆனால் அவங்களுக்கான உணவுகள், அவங்களுக்கான தேவைகள் வழங்கப்படுது. பொதுவாக இந்த வைரஸை இல்லாமல் ஒழிப்பதற்கு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ஆகும் சொல்லப்படுது. மருந்து கண்டுபிடிக்கிறது இல்லாமல் ஒழிக்கிறது அப்படின்றத விட இதற்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 18 மாதங்கள் ஆகும்னு சொல்லப்படுகிறது. அதற்கிடையில் வரப்போகிற இந்த மரண எண்ணிக்கை தான் அதிகமாகும் அப்படின்றதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய அவலமை. ஒரு நாளைக்கு 5 பேர், 10 பேர், 20 பேர், 30 பேர், 100 பேர், இப்பொழுது 200 தாண்டி இருக்கிறது. இந்த தொகை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற எண்ணிக்கை தான் இப்போ எச்சரிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாகவும் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. கொரோனாவை பொறுத்தவரையில் இதுவரையில் உறுதிப்படுத்தப்பட்ட நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையும் அதில் இருக்குது. இலங்கையை பொறுத்தவரையில் சீன பெண்மணிக்கு அந்த கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏற்பட்டது, அதுக்கப்புறமா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்களை தேடி பார்க்கும்போது ஹொங்கொங்குக்கு அவங்களுடைய இரத்த மாதிரி அனுப்பப்பட்டு இப்பொழுது பரிசோதனை ரிப்போர்ட் வந்து வந்ததுக்கப்புறமா அவங்க நேற்று வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டதால் அவங்க இன்னும் வைத்தியசாலை இருந்து சிகிச்சை விட்டு வரதா சொல்லப்படுது. இது இலங்கையை பொறுத்த இலங்கையினுடைய நிலவரம். இதை தாண்டி இந்த மாதம் ஹொங்கொங்கில் இருந்து சென்ற கப்பலில் இருக்கின்றவர்களை தரையிறக்கிறதுக்கு ஜப்பானாக இருக்கலாம் பல நாடுகள் வந்து முயற்சி பண்ணாலும் இப்பொழுது தாய்லாந்து அதனுக்கு உறுதிமொழி வழங்கியிருந்தது. நாங்கள் வந்து அவங்கள எடுத்துக்கிறோம், எங்கள்கிட்ட வந்து லேண்ட் பண்ணிக்கலாம், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போ தாய்லாந்து அதனை மறுத்திருக்கிறது. ஏன்னா அந்த கப்பலில், அந்த சொகுசு கப்பலில் இருக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பது தான் இதற்கான காரணம். மைதானங்களையே வைத்தியசாலையாக மாற்றியிருக்கிற சில புகைப்படங்கள் இன்றைய நாளில் சமூக வலைதளங்களை, சீனாவுடைய சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடிய இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாஸ்கெட் பால் அல்லது பேட்மிண்டன் கிரவுண்டாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். எனவே இந்த கிரவுண்டில் கட்டில்களை விட்டு, அதாவது வைத்தியசாலை போல வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இதனால தான் சீனா வந்து அங்கிருந்து வர செய்திகளை வெளியில் விடாமல் பார்த்துக்கொள்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏன் மறைக்கிறது அப்படின்றது காரணம் என்னென்னா, இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போகக்கூடாது. சீனாவுடைய பொருளாதாரம் இப்பொழுது மிக பலம் வாய்ந்த பொருளாதாரம் கீழே விழுந்திருக்கிறது. இன்னும் அதற்கான பெரிய பாதிப்புகள் வரும் அப்படின்ற பயத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. இதற்கான தீர்வு தான் என்ன, சீனா இதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது, இந்த சின்ன வீடியோவை பார்க்கும்போது, சீனாவுடைய 100,000 அல்லது 1,000,000 இயந்திரங்களை கொண்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. எல்லா பில்டிங்கையும் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. என்ன அந்த வைரஸை எந்த அளவில் அழிக்க முடியுமோ, எந்த அளவு குறைக்க முடியுமோ, இந்த அளவுக்கு முயற்சி பண்ண சீன அரசாங்கம் சும்மா இல்லை. எனவே தொழில்நுட்பத்திலும் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு நாடு, மருத்துவத்திலும் பலம் வாய்ந்த நாடு. இப்படி இருக்கும்போது சீனாவிடம் இந்த வைரஸ் தப்பித்துக் கொள்வது, சீனாவையே ஆட வைத்திருப்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவால் தான். சீனாவுக்கு பெரிய சவால் தான். இந்த வருடம் ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டது 3rd உலகப்போருக்கான ஆரம்பமாக இந்த வருடம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஒரு தாக்குதல், அதாவது இந்த வைரஸ் தாக்குதல்ன்றது அந்த உலகப்போரையும் தாண்டிய பயங்கரமானது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற உண்மை. எனவே பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோலையும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அப்டேட் ஆகுமோ அந்தந்த விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். கொரோனா பற்றி இலங்கையில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. அந்த ஒருவருக்கு பாதிக்கப்பட்டது மட்டும்தான். ஆனால் ஒரு சில வைத்தியசாலைகளில் கொரோனாவாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தின் பேரில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் நிறைய செய்திகளோடு.